ஹாய் ஹலோ, வெல்கம் டு சிஜி ஜூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, டாப் ஃபைவ் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அனிமல்ஸ். ஸோ இதில் அனிமல்ஸ் மட்டும் இல்லை, சில பேர்ட்ஸும் இருக்குது, சில மெரைன் மேமல்ஸும் இருக்குது. அப்புறம் என்ன டாப்பிக்கில் அனிமல்ஸும் கொடுத்துருக்கு அப்படின்னா, இதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து அனிமல் கிங்டம். ஸோ அனிமல் கிங்டத்தில் வரதான் இது எல்லாமே. ஸோ அதனால தான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அனிமல்ஸ்னு டாபிக் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து எதை பற்றி அப்படின்னா, பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ், எக்ஸ்டிங் ஸ்பீசிஸ், ஸோ ப்ரிவென்ஷன் வீடியோ, ரெண்டு அனிமல்ஸ் அண்ட் வச்சு யார் ஜெயிப்பா. ஸோ இது மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. அஞ்சாவது இடத்துக்கு பிடிச்சிருக்க பேர்ட் எதுனா குரோ. குரோ மோஸ்ட் இன்டெலிஜென்டானு கேட்டினா, ஆமா கண்டிப்பா குரோ வந்து மோஸ்ட் இன்டெலிஜென்ட் தான். ஸோ சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கும்போது, ஸோ பொதுவாக பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும், பேர்ட்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஃபெதரா இருக்கட்டும், இல்லை ஹேரா இருக்கட்டும், ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய உண்ணிகள்லாம் இருக்கும். ஸோ உண்ணிகள்லாம் இருந்து அதுங்களா ட்ரபிள் பண்ணும். அப்படி இருக்கும்போது ஒரு குரோவோட ஒரு வெரைட்டி தான் அமெரிக்கன் குரோ. இந்த குரோ என்ன பண்ணும்னா, தனக்கு அந்த மாதிரி ஃபெதர்ல வந்து உண்ணிகளாக இருக்கும்போது இது டைரக்டா போய் ஒரு எறும்பு புத்துல போய் நின்றும். ஸோ அப்படி எறும்பு புத்துல போய் நிற்கும் போது எறும்பெல்லாம் வந்து அந்த பேர்டோட மேல வந்து ஏற ஆரம்பிக்கும்ல. ஸோ அப்படி ஏறும் போது இந்த குரோ என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னோட ஃபெதரை வச்சு அந்த எறும்பெல்லாம் வந்து நம்மளோட ஃபெதர்ல வந்து அப்படியே ரப் பண்ணிவிடும். ஸோ அப்படி ரப் பண்ணும் போது அந்த எறும்புல இருக்கக்கூடிய எறும்பு பொறுத்த வரைக்கும் ஃபார்மிக் ஆசிட் வந்து அது பாடியில் இருக்கும். ஸோ அப்படி ரப் பண்ணும் போது அந்த எறும்புல இருக்கக்கூடிய ஃபார்மிக் ஆசிட் ரிலீஸ் ஆகி அதோட ஃபெதர் ஃபுல்லாமே அந்த ஃபார்மிக் ஆசிடாக மாறும். அப்படி ஃபார்மிக் ஆசிடாக மாறும் போது அந்த ஃபெதரில் இருக்கக்கூடிய உண்ணிகள் எல்லாமே செத்து போயிடும். ஸோ இது மாதிரியான இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயத்தை வந்து குரோ வந்து பண்ணும். அது மட்டும் கிடையாது, இப்போ குரோவுக்கு வந்து பசிக்குதுன்னு வைங்களேன், அதுக்கு சீட்ஸ்லாம் நிறைய சாப்பிடும். சில சீட்லாம் வந்து உடைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரோலாம் என்ன பண்ணும் அப்படின்னா, டைரக்டா போய் ஒரு ரோட்ல போய் அந்த சீட் எல்லாம் போட்டுரும். போட்டு முடிச்சக்கப்புறம் அந்த ரோட்ல வரக்கூடிய வெஹிக்கல்ஸ், அதாவது கார், பைக்கா இருக்கட்டும், இதுங்கெல்லாம் வந்து அந்த சீட் மேல ஏறும் போது அந்த ஆடு போட்டு வந்து அந்த ஆடு சீடு வந்து உடஞ்சு போயிருமா. ஸோ அப்படி உடஞ்சு போற அந்த சீடு போய் எடுத்து போய் சாப்பிடும். ஸோ இது மாதிரியான இன்டெலிஜென்டான விஷயம் வந்து குரோ பண்ணும். சில மிட்டாலஜியில வந்து குரோ வந்து குட் லக்னு சொல்லுவாங்க, சில இது வந்து பேட் லக்னு சொல்லுவாங்க. ஆனா பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இவங்க சாப்பிட்ற சீட்ஸ் எல்லாம் பாதி சாப்பிட்டுட்டு பாதி கீழே போடும்போது இந்த ட்ரீஸும் நம்மளுக்கு வருது. சில மாதிரியான விஷயமும் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல நாலாம் இடத்து பிடிச்சிருக்கு யார் அப்படின்னா, ஆக்டோபஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அக்வாட்டிக் மேமல்ஸ் அண்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓசனுங்கிறது ஒரு ஓப்பன் வாட்டர் சோர்ஸ். இப்போ போய் ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஒரு ஷார்க் வந்து தொடர்த்துன்னு வைங்களேன், அந்த ஃபிஷ்ஷை வந்து இந்த ஷார்க்கிட்ட தப்பிக்கிறக்காக எங்க போய் ஐடாகும் அப்படின்னா, ஏன்னா போய்கிட்டே இருக்க முடியாது, ஐடு பண்ணாதான் தப்பிக்க முடியும். அப்படி ஐடு ஆகிற இடம் எதுன்னு பார்த்தோன்னா, ராக்ஸ்குள்ள போய் ஒழிஞ்சுக்கும், சில இது பிளான்ஸ்குள்ள போய் ஒழிஞ்சுக்கும், சில இது மண்ணுக்குள்ள போய் புதஞ்சிக்கும். ஸோ இப்படி தான் வந்து பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தன் லைஃப் வந்து காப்பாற்றிக்கும். அதே மாதிரி தான் ஆக்டோபஸும் அதுக்காக இருக்கக்கூடிய பிரெடேட்டர்ஸ் கிட்ட தப்பிக்கிறக்காக கோப்புன்னு செல்லுக்குள்ள போய் மறைஞ்சுக்கும். அதாவது ஒரு நண்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்குக்குள்ள போய் மறைகிற மாதிரி ஆக்டோபஸ் வந்து கோக்கனை செல்லுக்குள்ள போய் மறைஞ்சுக்கும். ஸோ அப்படி மறைஞ்சு இந்த ப்ரொடக்டாஸ் கிட்ட இருந்து தன் லைஃப் வந்து அதை காப்பாற்றிக்கும். ப்ரொடக்டாஸுக்கே தெரியாது இங்கே இந்த அனிமல் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, அவ்வளோ நல்லா போய் ஐடாயிருக்கும். ஸோ மாதிரியான இன்டெலிஜென்ட்டான விஷயம் வந்து ஆக்டோபஸ் பண்ணும். ஸோ 2009 என்ன பண்ணுறாங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரியான ஃபாலோயிங் ஸ்டடிஸ் ஆக்டோபஸ் நடத்தி ஆக்டோபஸ் வந்து மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அனிமல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு அக்வாரியத்தில் இருக்கக்கூடிய ஃபீமேல் ஜெயின்ட் பசிபிக் ஆக்டோபஸ், இது வந்து ஒரு ஆக்டோபஸோட டைப்பு, இந்த ஆக்டோபஸ் கிட்ட வந்து ஓப்பன் பாட்டில் சேலஞ்ச் நடத்துறாங்க. ஓப்பன் பாட்டில் சேலஞ்ச் அப்படின்னா என்னன்னா, கத்தியை யூஸ் பண்ணாம கையாலே ஒரு பாட்டில் வந்து திறக்கிறது. ஸோ இதை வந்து ஒரு அக்வாரியத்தில் நடத்துறாங்க. ஸோ அப்போ அந்த ஆக்டோபஸ் கிட்ட வந்து அந்த பாட்டில் கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்றாங்க. இந்த ஆக்டோபஸ் வந்து 15 நிமிஷமா அதை ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணுது. ஸோ அடுத்து திரும்பி இதே பாட்டில் வந்து இன்னொரு வாட்டி தூக்கி போறாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து 15 நிமிஷத்துல வந்து அது முடிக்குது, செகண்ட் டைம் அதே பாட்டில் உள்ள போட்டு ஓப்பன் பண்ணு சொல்லும் போது அது 2 நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணிருது. எப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆக்டோபஸ்க்கு அது ஓப்பன் பண்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இன்டெலிஜென்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அதனால தான் ஆக்டோபஸ் வந்து மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கிளாசிஃபிகேஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு ஒரு கிரேசியான ஃபேக்ட் என்ன தெரியுமா, ஆக்டோபஸ்க்கு போர் அடிக்கும் போது அதோட ஆம்ஸே வந்து சாப்பிடும் அப்படிங்கிறது சொல்றாங்க. சும்மா கிரேசியான விஷயமும் ஆக்டோபஸ் கிட்டே இருக்கு. மலிஸ்ட்ல மூணாம் இடத்த பிடிச்சிருக்கதா அரங்குட்டான்ஸ். அரங்குட்டான்ஸ்ன்றது டைப் ஆஃப் மங்கி. எப்படி ஃபாரின் எல்லாம் எஸ்கிரீஷன் முடிச்சக்கப்புறம் டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ணி தொடச்சிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த அரங்குட்டான்ஸுமே வந்து எஸ்கிரீஷன் பண்ணி முடிச்சக்கப்புறம் அங்கே டாய்லெட் பேப்பர் இல்லாதனால லீவ்ஸ் வச்சு தொடச்சிக்கோ. அதே மாதிரி எப்படிலாம் நமக்கு வந்து மழை பெய்யும் போது நம்ம கொடை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அரங்குட்டான்ஸும் வந்து மழை பெய்யும் போது லீஃபை யூஸ் பண்ணும். லீஃபை யூஸ் பண்ணி தன்னோட பாடி வந்து கவர் பண்ணிக்கும். ஸோ மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த குரங்கு கிட்டே இருக்கு. ஸோ அரங்குட்டான்ஸையும் ஹியூமனோட டிஎன்ஏ கம்பேரிசன் பண்ணும்போது 97% வந்து ரெண்டு சேமா தான் இருக்கு. ஸோ ஹியூமனோட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவாக தான் இந்த அரங்குட்டான்ஸ் குரங்கு இருக்கு. ஸோ இந்த அரங்குட்டான்ஸை பொறுத்த வரைக்கும் மலாய் வேர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அரங்குட்டான்ஸ் அப்படிங்கிற மீனிங் மலாய் வேர்ல என்ன அப்படின்னா, ஸோ மலாய் அப்படின்னா என்ன, மலேசியாவோட வேர்டு. பிகாஸ் இந்த அரங்குட்டான்ஸோட ஆரிஜின் வந்து மலேசியா அண்ட் இந்தோனேஷியா. ஸோ மலேசியாவோட மொழி தான் மலாய். ஸோ அந்த மலாயில அரங்குட்டான்ஸ் அப்படி மீனிங் என்ன அப்படின்னா,
த ஹியூமன் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட்ல வாழக்கூடிய ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ சிமிலராக இருக்கும். ஸோ ஆரங்குடன்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து எங்கே உயிர் வாழும் அப்படின்னா மரத்துக்கு மேலே தான் உயிர் வாழும். ஏன் மரத்துக்கு கீழே போகாது அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரொடக்டர்ஸ் இருக்கனாலே அது மரத்துக்கு மேலே தான் உயிர் வாழும். ஸோ இது மாதிரி சீட்டாவாக இருக்கட்டும், லயனாக இருக்கட்டும், இல்லை டைகராக இருக்கட்டும், இதுங்கெல்லாம் வந்து ஆரங்குடன்ஸ் சாப்பிடவே முடியாது. நோ ஃபுட். ஏன் அப்படின்னா இதுங்கெல்லாம் மரத்து மேலே இருக்கிறனால தன்னோட லைஃப் வந்து ஈஸியாக பார்த்துக்கும். ஸோ சில மாதிரி இன்டெலிஜென்டான விஷயங்கள் ஆரங்குடன்ஸ் பண்ணும். அனிமலிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கதான் டால்ஃபின். ஸோ டால்ஃபின் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் இன்டெலிஜென்ட் வந்து அனிமல் வந்து டால்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் டால்ஃபினை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜரான ஒரு விஷயம் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. டால்ஃபினுக்கு வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நல்லாவே தெரியும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிஷ்ஷுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும் இதுங்களாம் தன்னோட ரிஃப்ளெக்ஷனே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிஷ் இருக்குன்னா அங்கே வந்து ஒரு ஐஸ்பார் மாதிரி வச்சிருக்காங்கன்னா அந்த ஃபிஷ் போய் அந்த ஐஸ்பாரில் பார்க்கும்போது அங்கிட்டிருந்து ஒரு ஃபிஷ் வர மாதிரி தெரியும். ஸோ இது வந்து வேற ஏதோ ஒரு ஃபிஷ் வருதுன்னு நினச்சிக்கும். ஆனால் அப்படி கிடையாது, டால்ஃபின் வந்து நல்லாவே தெரியும் இது நம்ம தான், ஒரு ரிஃப்ளெக்ஷன் அது பார்க்குது அப்படின்னா இது நம்ம தான் அப்படிங்கிற டால்ஃபினுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஒரு அனிமல் தான் டால்ஃபின். ஸோ அது மட்டும் இல்லாமல் டால்ஃபின் தூங்கும் போது ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணி தான் தூங்கும். பிகாஸ் அதோட ப்ரொடக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாருக்கெல்லாம் அது வந்து சாப்பிட வரும்போது அது ஒரு கண் ஓப்பன் இருக்கனால நல்லாவே தெரியும் இது மாதிரி இது வந்து நம்மளை சாப்பிட வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஈஸியாக தப்பிச்சு வர்றதுக்காக ஒரு கண்ணை வந்து அது ஓப்பன் பண்ணியே வச்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் டால்ஃபின் வந்து சாப்பிட்றதுக்கே ஒரு யூனிக்கான ஒரு மெத்தட் வச்சிருக்கும், அது பேர் தான் ஃபிஷ் அவாக்கிங்னு சொல்லுவாங்க. டால்ஃபினை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா தன் வாயில் இருக்கக்கூடிய பப்புள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும், பப்புள்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இப்படியே பப்புள்ஸ்லாம் கிரியேட் பண்ணி நிறையா ஃபிஷ்ஷை அட்ராக்ட் பண்ணி நிறையா ஃபிஷ்ஷெல்லாம் வந்து கொண்டு வந்துடும், ஒரே இடத்துல கொண்டு வந்துடும். ஸோ அப்படி கொண்டு வர அந்த ஃபிஷ்ஷை வந்து தன்னோட டெய்லால் வந்து மேலே தூக்கிவிடும், தூக்கிவிட்டு அப்படியே தன்னோட வாயால் வந்து அதை முழுங்கிடும். ஸோ கடிச்செல்லாம் சாப்பிட்றாரு டேரெக்டாக முழுங்கிடும். நீங்கள் வந்து டால்ஃபின் கேம் ஷோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபிஷ்ஷை தூக்கி போடுவாங்க, டால்ஃபின் வந்து அப்படியே வந்து முழுங்கிடும். ஸோ கேட்ச் பண்ணி அப்படியே முழுங்கிடும். ஸோ இது மாதிரி தான் வந்து டால்ஃபின் வந்து தன்னோட ஃபுட்டையே சாப்பிடும். சுமாரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. டால்ஃபின் வந்து எந்த ஃபிஷர்மேனுக்காச்சும் வந்து ஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க காட்டில் வந்து மழை தான் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் டால்ஃபின் வந்து நிறைய ஃபிஷரிஸ்க்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிஷ்ஷை வந்து தூக்கி தூக்கி போடும்போது ஈஸியாக நம்மளால் நிறைய ஃபிஷ்ஷை வந்து பிடிக்க முடியும். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயம் வந்து நிறைய ஃபிஷர்மேனும் சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்ல மொதல் இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய அனிமல் தான் சிம்பான்சி. எல்லாத்துக்கும் இந்த அனிமல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அதான் நம்பர் ஒன்னாக இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சிம்பான்சி ஸோ ஹியூமனை கம்பேர் பண்ணும்போது ஹியூமனுக்கு அடுத்து த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ப்ரிமேட் இன்க்ளூடிங் ஏப் அண்ட் மங்கியை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யாருக்கான ஹியூமனுக்கு அடுத்து வந்து சிம்பான்சி தான் இருக்காங்க. ஸோ பிகாஸ் ஏன் அப்படின்னா சிம்பான்சிக்கு ஹியூமனோட டிஎன்ஏ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 98.5% வந்து ரெண்டுமே வந்து சிமிலர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து சிம்பான்சிக்கும் சிமிலராக தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளாம் எப்படி ப்ளே பண்ணும்போது நம்ம எதாவது விளாடும் போது நம்ம சிரிப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் சிம்பான்சிக்கு விளாடும் போது சிரிக்கும். நம்ம யாராச்சும் வந்து அக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அஃபெக்ஷன் அந்த ஃபீலிங் ஆஃப் லவ் இருக்கணும், அதே மாதிரி தான் வந்து சிம்பான்சிக்கும் ஒரு சிம்பான்சியை வந்து அக் பண்ணும்போது அதுக்கும் அதே ஃபீலிங் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ சிம்பான்சியை பொறுத்த வரைக்கும் அந்த லீவ்ஸ் எல்லாம் சாப்பிடும், லீவ்ஸ் அண்ட் இதெல்லாம் சாப்பிடும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும். பட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட சாப்பாடு வந்து சிம்பான்சி வந்து சாப்பிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிம்பான்சி வந்து கொஞ்சம் கிளவரான ஒரு அனிமலாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ அதால் வந்து ஒரு சீடு போட்டிருக்குன்னு வைங்களேன், அதை உடைக்க முடியல அப்படின்னா அதை பாறை யூஸ் பண்ணி உடைக்கும். சுமாரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் பண்ணும். ஸோ சிம்பான்சி பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஹியூமனை பொறுத்த வரைக்கும் நம்ம யார்கிட்டயாச்சும் வந்து பேச போகிறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பிரஷன் தான் அவங்களும் பேசுவாங்க. இப்போ நம்ம ஆயின் சொன்னால் அவங்களும் ஆயின் சொல்லுவாங்களே. ஸோ அதே மாதிரி தான் சிம்பான்சி ரெண்டு சிம்பான்சி பேசும்போது அதுங்களுக்குள்ளே நிறைய எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பான்சியோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் நான் வந்து இதில் போகிறேன் பாருங்களேன், ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு மீனிங் இருக்கும் அதோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மூலமாக. ஸோ இப்படி தான் ரெண்டு சிம்பான்சி வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்குவாங்க. ஸோ சிம்பான்சிஸை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் வந்து குறியீடு இது பண்ணணும் அப்படின்னா அதுங்களா ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அந்த குறியீடெல்லாம் பண்ணுவோம். ஸோ முழுக்க முழுக்க ஹியூமனோட நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து சிம்பான்சிக்கு வந்து சிமிலராகவே இருக்கும். நம்ம நடக்கிற மாதிரி அதுவும் வந்து வித்தியாசமாக நடக்கும். ஸோ டான்ஸ் ஆடும். ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அனிமலில் சிம்பான்சி வந்து நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 அனிமலில் எந்த அனிமல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோ சந்திக்கணும் உங்களோட சில கணபதி.